ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஜவ்வாது ஹில்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற செண்பக தோப்புன்ற ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் வந்து கேம்ப் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து சடன் பிளான். என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், காலையில் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர்நூன் ஃபோன் பண்ணால் சரி போகலாண்டா, வாடா ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு கிளம்புனது தான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 மணி ஆகுது. இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தான், ஒரு 1 ஹவர் ட்ராவல் இருக்கும். மழை வேறு வர மாதிரி இருக்குது. நம்ம டென்ட்டு போட்டு முழுகிற வரைக்கும் மழை வராமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ நேராக அப்படியே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அவனை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். 1 hour later. ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. பைக்லேருந்து கீழே விழுந்தாச்சு. நான் ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தேன். இத்தனைக்கும் வந்து ஒரு 1 hour மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஒரு வீட்டில் நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணுமே. கிளம்பி கொஞ்ச நேரம் ஆகலை. மண் ஸ்கிட் பண்ணி விட்டு பேக்கில் வந்து என் ஃப்ரெண்டு உட்காந்துட்டு இருக்கான். அவன் கொஞ்சம் வெயிட்டு, அப்படியே பேக் வீல் ஸ்கிட் ஆகி அப்படியே கீழே விழுந்தாச்சு. பைக்குக்கு லைட்டாக சேதாரம் ஆகியிருக்கு, நமக்கும் கொஞ்சம் லைட்டாக சேதாரம் இருக்குது. அங்கே இருக்கவங்களாம் வந்து ஃபஸ்ட் எய்ட் கிட் எடுத்துகிட்டு வந்து வெறும் ஆயில்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. நான் போரிங் பவுடர் மட்டும் போதும்னு சொல்லிட்டு அதை மட்டும் போட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கைஸ், இப்போ டென்ட்டு எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 3 லொக்கேஷன் பார்த்துருந்தோம் எங்கே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஆறு இருக்குது, அதனால் இது கொஞ்சம் ஓகே அப்படின்றதால வந்து இங்கே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ரெண்டு பித்திராஜ், நானே இவனை தான் வந்து இப்போது கேம்பிங் பண்ண போகிறோம். இந்த இடத்துல தான் வந்து டென்ட்டு போட போகிறோம். ஸோ டைம் ஆச்சு, மழை வேறு ஜோராக தூர மாதிரி இருக்கு. இப்பயே லைட்டாக தூர போட்டுட்டு இருக்கு. அதுக்குள்ளே நாங்கள் இருட்டுறதுக்குள்ள டென்ட்டு டென்ட்டு போட்டு முடிச்சாச்சு. விறகுலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ ஃபயர் கேம்ப் வேண்டியது தான். இப்போது சுள்ளிங்கெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன், சின்ன சின்ன குச்சிங்கள்லாம். ஃபஸ்ட்டு அதுக்கு கற்பூரம் வாங்கிட்டு வந்திருக்கேன், குயிக்காக பிடிக்கணும்னு சொல்லிட்டு. பெட்ரோல் வேஸ்ட் பண்ண வேண்டாம் சொல்லிட்டு. மழை பெஞ்சதால் வந்து எல்லா விறகும் வந்து ஃபுல்லாக நனைஞ்சு போயிட்டுருக்கு. நிறைய விறகு இருக்குது இந்த இடத்துல, ஆனால் வந்து ஃபுல்லாக நனைஞ்சு போயிட்டுருக்கு. ஏதோ தேடி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கோம். இப்போதைக்கு கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன், அப்புறமா தேவைன்னா நைட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக எரிகிற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கேன். மழை வர மாதிரி இருக்குது. மழை பெய்யலனா வந்து நைட் ஃபுல்லாக ஃபயர் எரிஞ்சிட்டே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு காஞ்சி போனது எல்லாமே கொடுத்துரு. புகை மச்சான், கண் எரியுது. நல்லா வீமச்சு வீமச்சா. இப்போ தூரல் போட ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறதால வந்து தூரல் வந்து நெருப்பில் அடிச்சிட்ருக்கு.
அதனால் வந்து இந்த இடத்துலேருந்து அந்த மரத்துக்கு கீழே வந்து ஷிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த இடம் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். நல்லா பெரிய கொம்பாடு மச்சான், நானே உடஞ்ச கால் வச்சு எங்க மச்சான், நீ கையில வச்சிடு மச்சான், நான் காலில் பிடிச்சிக்கிறேன், நீ கையில எழு. புச்சிக்கிச்சு மச்சான் ஜோரா. சார் நான் ஒரு கல் எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் வைக்கணும்டா, காற்று ஓவராடிக்கிறதால இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டேன். கரெக்டு தான், அதுவும் மழை டைமில் மச்சா என்னால் முடியல, நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். ஆமாம், அதனால் மேலே வைக்கணும், நல்லா கோபுரமாக வைக்கணும் மச்சான், அப்போ தான் வந்து ஈரக் கொம்பு கூட அதுக்குள்ளே காஞ்சிரும். அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு மச்சான், அதான் அப்படியே 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 ஒரே கிக் ஷாட் அடிக்கிற போது கிக் ஷாட் அடி எப்படியே வச்சிரு, நீயே கரெக்டாக பார்த்து வச்சிரு மச்சான். ஐயோ கட்டைங்களுக்குள்ள எறும்புலாம் நிறைய இருக்குடா, இங்கே போடுறா பரவாயில்ல. இந்த பெரிய கட்டையை வைப்போம், எங்கடா தானா அமைது, கஷ்டப்படுறது நம்ம தான். வா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், அவ்வளவுதான், இதுக்கு மேல என்னால முடியாது. இந்த டென்ட்டு வாங்கி 6 மாதமாக வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சு, யூஸ் பண்ணாமல் எங்கெல்லாம் போடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழ்நாட்டு ட்ரிப்பில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் தனுஷ்கோடியில், ஆனால் வந்து போட முடில. அப்புறமா வேறு எங்கேயாச்சும் கேம்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிளான் இருந்துச்சு, ஆனால் வந்து எங்கேயும் போடுற மாதிரி இடம் எனக்கு எதுவும் செட் ஆகலை. இன்றைக்கி ஏதோ சடனாக பிளான் பண்ணி கிளம்புனது, மழையெல்லாம் வந்து கொஞ்சம் பிளான்ஸ் உதப்பினாலும் நான் கேம்பிங் பண்ணுறதுக்காக வந்து எதுவும் செப்பரேட்டாக திங்ஸ் எல்லாம் எதுவும் வாங்கலை, வீட்டில் இருக்கிற திங்ஸ் மட்டும் அப்படியே கொஞ்சம் அப்படியே டக்கு டக்குன்னு எடுத்து போட்டு வந்தது தான். அப்படியே ஜஸ்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. மொத்தமாக ஒரு 4 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எல்லாமே சுடு தண்ணி, ஏன்னா வந்து இப்போ தான் வந்து ரிக்கவர் ஆகி வந்திருக்கேன் கொரோனாலேருந்து. பேக்கில் வந்து மச்சானோட லுங்கி, என்னுடைய டிஷர்ட்டு, அப்புறம் கேமரா பேக், அவ்வளோதான். இது வந்து கேமரா, ஹெல்மெட்டு, இது வந்து டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் வச்சுனதான் ஒன்று கொண்டு வந்தேன். இது வந்து சுகர் டப்பா, ஐயோ ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அம்மா சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. இது வந்து சோலார் லைட்டு, சோலார் வெயிலில் வைக்காததுனால யூஸ் ஆகலை, காலையிலே வெயிலில் வச்சுருந்தோம்னா இந்நேரத்துக்கு கொஞ்சம் யூஸ் ஆகிருக்கும். இது ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில், அப்புறமா வந்து இது ஒரு ஏர் பில்லோ, ஒரு டவல், அவ்வளோதான். இது வந்து 3 பேர் தங்குற டென்ட்டு, 3 பேர்னால் வந்து 2 பேர் தான் தங்க முடியும், லக்கேஜ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஆள் ஸ்பேஸ் போயிடும். இருட்டில் சுத்தமாக எதுவுமே தெரியல, கேமராவில் கோபுரம்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு ஓரம் தூக்கி வச்சுட்டேன். நான் காலையில் வந்து டென்ட்டு ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். நான் இந்த டென்ட்டு வந்து டெக்கட்லேண்டில் வாங்கினேன், 3000 ருபீஸ் கொடுத்து வாங்கினேன். இது டேய் டென்ட்டு கிழிச்சிடாத, சைஸ் வர பெருசாக இருக்கா, அங்கே ஜிப் ஓப்பன் பண்ணு, அந்த பக்கம் இருக்கு வைக்கல. மச்சான் மண்ணெல்லாம் தட்டிட்டு வைக்கல. கைஸ் இந்த மாதிரி கேம்பிங்கில் என்ன தெரியுமா ஹைலைட்டாக இருக்கிறதுல, இந்த மாதிரி ஃபயர் கேம்ப் போட்டு நமக்கு பிடிச்ச சாங்லாம் போட்டு கேட்டுட்டு அப்புறம் நம்மளுடைய மெமரிஸ் எல்லாம் நினச்சி பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்கிறது தான் வந்து கேம்பிங்கோட ரியல் ஹாப்பினஸ்ஸு. பாண்டா உக்காந்து சாப்பிட்ற மாதிரியே இருக்கு மச்சான்.
பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 மணி ஆகுது. நாங்கள் கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் வீட்டில் கொடுத்து விட்டது எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இவ்வளோ நேரம் பாட்டு கேட்டுட்டு நாங்கள் கதையெல்லாம் பேசிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட் டைம் கேம்பிங்கா? எப்படி இந்த இதுக்கு முன்னாடி எங்கனா கேம்ப் பண்ணிருக்கியா? இதான் மச்சான் ஃபஸ்ட் டைம். நம்ம வரும்போது எதுவுமே எதிர்பார்க்கல, எதார்த்தமா வந்தோம். கரெக்டாக இதானா கேம்ப்? முன்னாலாம் வீட்டுல இருந்தது இது இது மாதிரி இது வர்றது ஒரு இதுதான் மச்சான். பர்ஃபெக்டா அமைஞ்சிச்சுன்னு சொல்றான் மச்சான். ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம்டா. ஏன்னா மழையில வந்து நம்ம எப்படி எப்படியோ வந்தோம், நம்ம ரிட்டர்ன் போயிடலாம் வேற பார்த்தோம். பார்த்தா நம்ம வந்து எப்படியோ நம்ம நேரம் கரெக்டா உள்ள இடமும் அமைஞ்சிச்சு, எல்லாமே கச்சிச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 7:30 ஆகுது. இப்போ எழுந்திரிச்சு வந்து இங்கே பக்கத்துலேயே பெரிய ஆறு இருக்குது, அந்த ஆற்றுக்கு வந்துட்டு முகம் கழுவிட்டு இப்போ வந்து போயிட்டு டீ போடலான்னு இருக்கேன். டென்ட் இன்சைடு வந்து நான் நைட்டு காமிச்சிருப்பேன், அவுட் சைடு வந்து இப்போ நான் காட்டுறேன். இந்த ஆற்றுலேருந்து நம்ம டென்ட்டு வந்து எங்கே இருக்குன்னா வந்து அது இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் டென்ட்டு போட்டிருக்கேன். நேற்று நைட்டு இடம் தேடுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. இருட்டுனதுனால வந்து அதிகமாக எங்களால் வந்து எந்த இடத்துல போகிறோம்னு சொல்லிட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியல. மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சு, அதனால் வந்து ஏதோ ஒரு இடம் போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஆறும் பக்கத்தில் இருக்குது, நம்ம ஏதாச்சும் யூஸ் பண்ணால் கூட இங்கே கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த பக்கம் முன்னாடி போனோம்னா வந்து ஒரு தொட்டி ஒன்று இருக்குது, அங்கே வந்து தண்ணி எல்லாம் கிடைக்கும். ஆப்போசிட்டில் ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலையில் தான் வந்து ஒரு இடம் பார்த்துருந்தேன். அங்கே போட்டிருந்தால் வந்து பைக்கு பக்கத்துலேயே விட்டுருக்க முடியாது. டென்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 2 லேயர் இருக்குது. இது வந்து சம்மர் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரெயின் கவரு. டோட்டலாக டென்ட்டுக்கு வந்து 8 ஹூக் அடிச்சிருக்கேன். ஒரு பக்கம் வந்து 2 ஹூக்கு, இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 1 தான் அடிச்சிருக்கேன். அது வந்து 1 வந்து அந்த பக்கம் யூஸ் பண்ணியிருக்கேன், அது காட்டுறேன். இது வந்து விண்டோ. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வலை மாதிரி இருக்கும் காற்று போகிறதுக்கு. இது உள்ளே காற்று போயிட்டு நமக்கு ஆக்சிஜன் போகிறதுக்கு வந்து ஜன்னல் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஹூக் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஷூஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு, மழை பெஞ்சன்னு நினையாமல் இருக்க. நேற்று கீழே விழுந்தது எதுவும் பண்ணலை, அங்கே ஃபஸ்ட் எய்ட் பண்ணதோட சரி பவுடர் மட்டும் வச்சோம். அதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ணலை, எதுவும் நான் ஃபஸ்ட் எய்ட் கிட்டும் எதுவுமே என்கிட்ட இல்லை. நைட்டு ஆனால் சீரியஸாக கொஞ்சம் அள்ளு கூட தான் செஞ்சிச்சு. ஏன்னா வந்து பயங்கரமாக காற்று வச்சுட்டு இருந்துச்சு, இங்கே ஆல்ரெடி மரம்லாம் வேறு சாஞ்சி போயிருக்கு, எங்கே நம்ம டென்ட்டு மேலே விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம் வந்துச்சு. நெட்ஒர்க்கும் சுத்தமாக இல்லை, வீட்டுக்கு கால் பண்ணவும் இல்லை, எங்கேயாவது ஏதாச்சும் நம்ம சாங் போடணுனாலும் எதுவுமே நெட்டே இல்லை, டைம் பாஸே இல்லை சரின்னு சொல்லிட்டு நானும் ஒன்றும் லூடோ விளையாடிட்டு இருந்தோம் நைட்டு ஃபுல்லாக. சார் காஃபி ரெடியா? பார்த்தோம் பைக்கு கீழே விழுந்ததில் இந்த இது இந்த பாட்டு விழுந்துச்சு பைக்கில். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, 60 ரூபா தான், அதை எடுத்து மாட்டிக்கலாம். அப்புறமா வந்து பம்பர் பெண்ட் ஆயிடுச்சு, அப்புறமா வந்து கியர் ராடுமே வந்து ஃபுல் பெண்டு. ஆஃப்ரோடு போனப்போ கூட பைக் கீழே விழலை, நேற்று ஏதோ ஒரு கேர்லெஸ்ஸு, அதனால் அப்படியே விட்டேன், கீழே விழுந்துச்சு. அதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பைக் ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு போயிட்டு. கொஞ்சம் பேர் வந்து பைக் எப்படி மெயின்டைன் பண்ணுறது 220 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. மற்றவங்க மெயின்டைன் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் மெயின்டைன் பண்ணுறது சொல்கிறேன். நான் வந்து ஏதாச்சும் ட்ரிப்புக்கு போகும்போது வந்து
கேரேஜுக்கு எத்தும் போயிட்டு மெக்கானிக்கிட்ட கொடுத்துருவோம் பைக்கை, ஓட்டி பாருங்கள் இந்த மாதிரி லாங் போகும்போது ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்துருவேன். நமக்கே ஏதாச்சும் சின்ன சின்ன விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நான் சொல்லிடுவேன். இது போயிடுச்சு, பிரேக் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், அதெல்லாம் வந்து பேசிக். 500 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டருக்குள்ளே இன்ஜின் ஆயில் வந்து மஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறது. இன்ஜின் ஆயில் மட்டும் நீங்கள் விட்டிங்கன்னா வந்து ரொம்ப டேஞ்சரு. ரைடு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு சர்வீஸ் விட்டுருவேன், அது ஏதாச்சும் போயிட்டுருக்கோம், ஏதாச்சும் ஒன்று ஆகிடும். எப்போவுமே எல்லா ரைடுலையுமே சரி எதனா ஒன்று ஆகும் நம்ம பைக்குக்கு. அப்போ வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சர்வீஸ் விட்டுருவேன், அப்புறம் வந்து ஒரு நார்மலாக யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். அதே மாதிரி தான் மறுபடியும் அடுத்த ட்ரிப்பு போகும்போது வந்து நார்மலாக ஒரு செக்கப்பு, அவ்வளோதாங்க. இவ்வளோதான் நான் மெயின்டைன் பண்ணுறது பைக்கை. 220க்குன்னு பெருசாக பெரிய செலவுலாம் கிடையாது மெயின்டைன் பண்ணுறதுக்கு. சியர்ஸ் மச்சான். எப்படிதா மச்சான், சுகர் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறேன்டா, நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டெல்லாம். மீடியமாக இருக்குது, போதும் இதுதான் போதும். இப்போ காஃபி குடிச்சிட்டு லக்கேஜெல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு, இப்போ அப்படியே டென்ட் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஓகே கேஸ், நான் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு. நான் இந்த வீடியோவை இதோட முடிக்கலான்னு இருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் போயிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.